மண்ணை காப்பாற்றாது அதுல வாழ்ற ஒரு உயிரினமான மனிதனுக்கு மனிதனுக்கு நீ என்ன செஞ்சிர முடியும் எப்படி கவால வைப்ப அதனால அது உண்மையிலேயே உங்கள் பிள்ளைகள் எங்கள் மீது தவறாக சுமத்தப்படுகிறது உருது பேசுற சொல்லிட்டார் அந்த மொழிகளை எதிர்த்துட்டார் இந்த மக்களை எதிர்த்துட்டார் நாம் தமிழர் கட்சி அதனுடைய அரசியல் எல்லா உயிர்களுக்கும் அந்த கட்சி அனைத்து மக்களுக்கும் தலைமை அதிகாரம் எப்போதும் இந்த மண்ணின் பிள்ளைகள் தமிழர்களுக்கானது இதுதான் எங்க தத்துவ நிலைப்பாடு இதுல நீங்க இதுல இதுல எதிர்க்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இதுல எதிர்க்கிறதுக்கு ஒண்ணு இல்லை அதுல நான் என் அன்பிற்குரிய அண்ணன்களுக்கு சொல்லுவேன் என் தம்பி நவாஸுக்கும் சொல்லுவேன் நீ இந்த பாரதிய ஜனதா இந்த மதவாதத்துக்கு எதிராக இந்த திராவிட கட்சிகள் நிக்கும்னு நீ ரொம்ப நம்புற நான் உனக்கு முன்பு பிறந்தவன் அண்ணேங்கிற சொல்றேன் என்ன அளவுக்கு உறுதியா எவனும் நிக்க மாட்டான் கூட்டணி வைக்க மாட்டேன் சொல்ல சொல்லு இங்க பாருங்க முரசொலியில எழுதியிருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழினத்தின் தலைவர் ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிட கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் பாரதிய ஜனதான் மீது மக்களுக்கு இருக்கிற தவறான புரிதலை நீக்க வேண்டியது தொண்டர்களின் கடமை கழக தோழர்களின் கடமை எழுதியிருக்காரா இல்லையான்னு சொல்ல சொல்லுங்க முதன்மை செயலாளர் ஐயா துரைமுகன் தந்தி தொலைக்காட்சியில் போய் பேசிக்கார் துரைமுருகன் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சு என்ன தப்பு அது ஒண்ணு தின்னத்தகாத கட்சி இல்லையே அப்புறம் யாரு நாங்க தான் தின்னத்தகாதவங்க உங்களுக்கு ரொம்ப நாளா ஓட்ட போட்டோம்ல நாங்க தான் தின்னத்தகாதவங்க அதனால ஒன்னு சொல்வேன் என் தம்பிக்கு ஒண்ணுமே இல்லாதவர்கள் இருந்தவர்களை ஒன்னாக்கியது மதவாத சக்தியிலே கால் உண்ட விடமாட்டோம் என்று பேசுற இந்த திராவிட கட்சிகளின் தலைவர்கள் தோல் மேல தூக்கிட்டு வந்தார்களா இல்லையா மோடி வந்தால் எல்லாம் ஓடி வந்துவிடும் அது குறிப்பா விஜயகாந்த் போன்றவர்கள் மக்களே மோடி வந்தால் மின்சாரம் அது வந்துடும் ஊழல் ஒளிஞ்சிரும் தண்ணி வந்துடும் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அவரே இந்தியாவுக்குள்ள வர்றதில்லை யாரு நாட்டின் பிரதமரே இந்தியாவுக்குள்ள வர்றதில்லை